கேப்டன் அவர்களுடைய 16ஆம் நாள் காரியம். நேற்றிரவு நள்ளிரவு ஒரு மணி இருக்கும் கேப்டன் அவர்களுடைய ஆவியுடன் நான் பேசினேன். ஒரு கண்ணாடியில் வெளிப்பட்டார். வெள்ளை புகை மூட்டம் போல் இருந்தது அவர் உருவம். அதிர்ந்து போனேன். மிகச்சில ஆத்மாக்களை மட்டுமே என் வாழ்வில் இப்படி பார்த்திருக்கிறேன். இந்த வாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வத்துடன் சேர்ந்தவர்கள், மிக தீவிரமான ஒரு கோட்பாட்டை உடையவர்கள், அடைய வேண்டும் என்ற லட்சிய வெறியுடையவர்கள் முகம்தான் அத்தனை வேகம். நான் பேச முற்படும் முன்னே அவராக சொன்னார். அவர் நிறைய கருத்துக்களை என்னிடம் முன்வைத்தார். தான் எடுத்துக்கொண்ட அரசியல் பயணம் வந்து அதன் முன்னெடுப்பு இன்னும் பூர்த்தியாகவில்லை என்று வருந்தினார். மீண்டும் பேசுவார். நான் இவர் வேண்டும் போதெல்லாம் இவரை அழைக்கிறேன். இவர் என்கிட்ட சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். தேமுதிக அலுவலகத்திற்கு சென்று இப்படியாவது இதை நான் ஸ்தாபிக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய் என்று என்னிடம் கேட்டார்கள். நான் சரி என்று சொல்லியிருக்கிறேன். அரசியலில் தன்னுடைய பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட தனது மனைவி பிரேமலதா அவர்களையும் தனது மகனையும் ஜெயிக்க வைத்து அழகு பார்த்து விட்ட பின்பு அடுத்து அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அடுத்த அம்மாவாக, ஜெயலலிதா அவர்களைப் போல அடுத்த அம்மாவாக ஆகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன். இவர்கள் தமிழக மக்களால் அன்புடன் அம்மா என்று அழைக்கப்படுவார். தைரியமா சொல்றேன். அடுத்து ரியல்ஒன் மீடியா நேயர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தோம்னா பிரபல ஜோதிடர் ராம்ஜி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. வாங்க அவர் கூட பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கில் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா கண்டிப்பா சார். சார் கேப்டன் இருந்து போய் இன்னைக்கு 16ஆவது நாள் காரியம். அவர் ஆத்மா கூட நீங்கள் பேசுனீங்களா? அவர் ஆத்மா வெளிப்பட்டுச்சா? நீங்கள் பேசுனீங்களா? என்ன சொன்னார் கேப்டன் அவர்களுடைய 16ஆம் நாள் காரியம்னு சொல்கிறது என்னென்னா கருமாதின்னு சொல்கிறோம். அதான் இன்று அவர்களுடைய ஆத்மாவை நான் கண்ணால் பார்த்தேன், நேற்றிரவு பார்த்தேன். நேற்றிரவு நள்ளிரவு ஒரு மணி இருக்கும் கேப்டன் அவர்களுடைய ஆவியுடன் நான் பேசினேன். ஒரு கண்ணாடியில் வெளிப்பட்டார். வெள்ளை புகை மூட்டம் போல் இருந்தது அவர் உருவம். அதில் அவருடைய முகம் அத்தனை தெளிவாக தேஜஸுடன் ஒரு இறைவனை ஒத்த ஒரு வெளிச்சத்துடன் இருந்தது. அதிர்ந்து போனேன். மிகச்சில ஆத்மாக்களை மட்டுமே என் வாழ்வில் இப்படி பார்த்திருக்கிறேன். இந்த வாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வத்துடன் சேர்ந்தவர்கள், மிக தீவிரமான ஒரு கோட்பாட்டை உடையவர்கள், அடைய வேண்டும் என்ற லட்சிய வெறியுடையவர்கள் முகம்தான் அத்தனை வேகம். கோபம் வந்தால் நம்ம முகம் இப்படி இருக்கும், இப்படி இப்படி அந்த மாதிரி ஒரு முகத்தை நான் பார்த்தேன். அவர் என்னுடன் பேச முற்படும் நான் பேச முற்படும் முன்னே அவராக சொன்னார், நாளை இந்த தகவலை நான் சொன்னதாக சொல்லுங்கள். அவரே சொன்னாரா சார்? சார் இது எப்படி சார் நாங்கள் நம்புறேன்? நீங்கள் பார்த்தேன் பேசுனேன்லாம் சொல்கிறீங்க, இது என்ன சாதாரண மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கணும் இல்லை, எப்படி நம்புறதுன்னு ஒரு பார்வை இருக்கணும் சார். சில விஷயங்கள் ரொம்ப சீக்ரெட் சார். இப்போ ஒன்று புரிஞ்சிங்க, நீங்கள் கடவுளுடன் பேசியதாக இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க, கடவுளை கண்டதாக நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை நீங்கள் நம்புற மாதிரி தான் இதையும் நம்பி ஆகணும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அமானுஷ்யமும் கடவுளும் அதிரகசியங்களும் அற்புதங்களும் தனிப்பட்ட ஒரு விஷயங்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர அது உங்களுக்கு பப்ளிசிட்டியாக இருக்க முடிய வாய்ப்பே கிடையாது சார். அவங்க ஆத்மா வந்து பப்ளிக் இடத்துல வெளிப்படாது, வெளிச்சம் இருக்கும் இடத்துல வெளிப்படாது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆத்மாக்கள் வெளிச்சம் இருக்கும் இடத்தில் வெளிப்படாது. ஆத்மாக்கள் வந்து சத்தம் இருக்கும் இடத்தில், கூட்டம் இருக்கும் இடத்தில் வெளிப்படாது. ராத்திரி ரகசியமாக இருக்கிற நேரம் மீடியான்னு சொல்லக்கூடியது, அதாவது கண்ணாடி, ஊடகம்னு சொல்கிறது, கண்ணாடி, தண்ணி, ஆயில், மொபைல் ஃபோன், நம்மளுடைய டிவி போன்ற ஊடகங்கள் இது வழியாக வெளிப்படும். அவங்க பேசுவாங்க, அப்போ தான் நம்ம அவங்கள பார்க்க முடியும். அந்த வகையில் நான் என் வீட்டு கண்ணாடியில் நான் பார்த்தேன், என் வீட்டு நிலை கண்ணாடியில் பார்த்தேன். ஓகே சார். ஒரு அவர் இறந்தபோது அணிந்திருந்த ஆடை அணிந்து கொண்டிருந்தார். அந்த டிஎம்டிக்கே கொடி அணி அந்த கழுத்தில் அந்த இது அணிந்திருந்தார். கையில் மோதிரம், அவருடைய மோதிரத்தை கழட்டாமலே புதைத்தார்கள். ஆமாம் சார். அந்த மோதிரத்தோடு வெளிப்பட்டார். வெளிப்பட்ட நான் கண்டு எழுந்த மோதிரத்தை. சார் ஓகே சார். நீங்கள் சொல்கிற விஷயங்களை நம்பவே முடியல சார். கேட்கும் போது உடம்பெல்லாம் புல்லரிக்குது, சிலிருக்குது. அவர் நிறைய கருத்துக்களை என்னிடம் முன்வைத்தார். தான் எடுத்துக்கொண்ட அரசியல் பயணம் வந்து அதன் முன்னெடுப்பு இன்னும் பூர்த்தியாகவில்லை என்று வருந்தினார். அதே நேரம் இன்னும் தான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது, நான் மறுஜன்மம் எடுப்பேன், மீண்டும் தோன்றுவேன், விஜயகாந்த் அவர்களுடைய அலுவலகத்திலேயே என்னுடைய தோற்றம் வெளிப்படும், என்னை நீங்கள் காண்பீர்கள் என்பதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைகள். அவருடைய ஆன்மா பிரிந்த நேரம் மற்றும் அவர்களுடைய அந்த இறந்த நாள் இதையெல்லாம் வச்சு கணக்கு போடும்போது அவர் இன்னும் ப்ராப்பராக வந்து இறைவனடி சேரவில்லை, அவர் இன்னும் சாதிக்க வேண்டி இங்கு தான் இருக்கிறார் என்பது உண்மை. ஓகே சார். ஸோ இப்போ அப்போ நீங்கள்
பேசுனீங்கன்னு சொன்னீங்க, அவரோட அம்மா கூட பேசுனீங்கன்னு சொன்னீங்க, இப்போ ரீசெண்டாக அவர் கூட பேசுனீங்களா? அதுக்கப்புறம் பேசுனீங்க திரும்ப இப்போ 15-16 நாள் ஆகிறது இல்லவா? ஆமாம் சார். இப்போ 28 அப்படின்னா இன்னைக்கு தேதி 16 தெரியாது நம்ம காரியமெல்லாம் சொல்லுவோம். ஆமாம் சார். இந்த உடலை பொறுத்த வரைக்கும் ஸ்தூல உடல், சூக்கும உடல், பூத உடல், பிராணமஜ கோஷம், மனோமஜ கோஷம், அன்னமஜ கோஷம், ஆனந்தமஜ கோஷம், விஞ்ஞானமஜ கோஷம் என்று 5 விதமான உடல்கள் உள்ளன. இந்த 5 விதமான பூதங்களுக்கும் கண், காது, மூக்கு, வாய் எல்லாம் சொல்கிறோம். கண் அக்னியினுடைய சக்தி, மூக்கு வாயுவினுடைய சக்தி, வாய் வருணனுடைய சக்தி, காது ஆகாயத்தின் சக்தி, உடம்பு மண்ணின் சக்தி. ஓகே. இதுதான் காற்று, நெருப்பு, நீர், நிலம், மண் போன்ற 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களுக்கும் ஒவ்வொரு உடல்களாக பிராணன் இருக்கும் மயம் பிராணமஜ கோஷம், மனசு இருக்கிறது மனோமஜ கோஷம், விஞ்ஞானமஜ கோஷம், அன்னமஜ கோஷம், ஆனந்தமஜ கோஷம் என்ற 5 பாடிகள். இந்த 5 உடம்பையும் பூத உடலை எரிச்சிடுறோம். ஒரு உடம்பு பிரம்மலோகத்துக்கு, ஒரு உடம்பு சொர்க்கலோகத்துக்கு, ஒரு உடம்பு நரகலோகத்துக்கு, ஒரு உடம்பு பித்ருலோகத்துக்குன்னு 5 பாடியும் ஸ்பிளிட் பண்ணுற ஆக்டிவிட்டி பேர் கர்மாதின்னு பேர். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து கர்மாதின்னு நம்ம சொல்கிறோம், காரியம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. காரியம்னா என்னென்னா, இந்த பிரிக்கிற காரியம் மகா காரியம். காரியம்னா என்ன? காரியம்னா பெரிய விஷயம்னு அர்த்தம். ஓகே. அந்த பெரிய காரியத்தை இவர்கள் நாம் செய்கிறோம். ஆனால் அந்த ஆன்மா விருப்பப்பட்டால் மட்டும்தான் அதனுடைய பாடியை 5 ஸ்பிளிட் பண்ணி அது வந்து டைலூட் ஆகும். பூத உடலை எரிச்சிடுறோம், பிரம்மலோகத்தில் போகிற உடம்பு 1 வருஷம் கழித்து போயிடுது, ஒரு உடம்பு சொர்க்கத்தில் அது பண்ண புண்ணியத்துக்கெல்லாம் சந்தோஷப்பட்டு டிசால்வ் ஆகிடுது, நரகத்தில் போன உடம்பு தான் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவித்து டிசால்வ் ஆகிடுது, பித்ருலோகத்தில் இருக்கிற உடம்பு தாத்தா அப்பா தான் அப்படின்னா தாத்தா போனதுக்கப்புறம் கொள்ளு அப்படி அடுத்தடுத்த சர்க்கிளுக்கு போயிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த உடம்பு ஆசைப்பட்டதான். அந்த உடம்பை நான் ஆசைப்படலை, நான் 5 என்னை பிரிக்காதீங்க, நான் இங்கே தான் இருப்பேன்னா இங்கே தான் இருப்பாங்க. இந்த 5 உடம்பும் அப்படியே இருக்கும். 6வது உடம்பு இந்த ஸ்தூல அந்த நம்ம அந்த மிஷின்கிற இந்த உடம்பு, இந்த மிஷின்கிற இந்த உடம்பு கடத்தெடுத்தினால் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். அதுதான் நம்ம வந்து பேய் பிடிக்கிறதுன்னு சொல்கிறோம், அல்லது வந்து ஒரு உடம்புல ஆவி எரிக்கிறதுன்னு சொல்கிறோம். என்னென்னா, இந்த 4 உடம்புகளோடு இந்த மீது 5வது உடம்பு தான் பூத உடல். அந்த பூத உடலுக்காக அவங்க தேடிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பூத உடல் கிடைச்சா அவங்களோட போய் மெர்ஜ் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்க வடிவில் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. விஜயகாந்த் அவர்கள் அந்த வடிவை எடுக்கணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் அவர் அந்த கர்மாதி பண்ணும்போது அவர் பிரியவில்லை, அவர் 4 பாடிகளும் இங்கு தான் இருக்கிறார். விஜயகாந்த் சாரோட ஆத்மா வந்து இன்னும் கடவுள்கிட்ட போல அப்படின்னு சொன்னீங்க, இன்னும் அவருக்கு நிறைய ஆசைகள் இருக்குன்னு சொன்னீங்க, என்ன ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அரசியல் முன்னெடுப்பு. வறுமை ஒழிப்பு தினமாக தன் பிறந்த நாளை கொண்டாடிய ஒரு மகானுபாவர், கண்டிப்பாக ரொம்ப மாண்புமிகு பெருந்தகை. அவருடைய அரசியல் முன்னெடுப்பு எப்படி இருக்கும் என்றால், அது வந்து ஒரு அதிமுக இல்லாத ஒரு ஆட்சி உருவாக்குவோம் என்பது தான் அவருடைய முன்னேற்ற பாதை. ஸோ அதில் சிறுபான்மையினர் நலன், பெண்ணுரிமை, வறுமை ஒழிப்பு தான் அவருடைய முக்கிய அவருடைய திட்டமாக இருந்தது. ஸோ பிஜேபி இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து ரொம்ப இவருக்கு ஆதரவு தெரிவித்த போதே அவர் வந்து இவர்களெல்லாம் இணைந்து பணியாற்றியவர்கள். ஸோ அவ்வகையில் இவருடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பெரிய கட்சியாக வர வேண்டும் என்பது கண்டிப்பாக அவருடைய ஆசை. அதை சாதித்து விட்ட பின்பு தான் நிறைவேறி சேர்வார். சார், இப்போ விஜயகாந்த் சார் பற்றி சொன்னீங்க, அவருக்கு இன்னொரு பிறவி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த இன்னொரு பிறவி என்ன மாதிரி பிறவியாக இருக்கும், எப்படி வருவார்? அது இறைவன் முடிவு செய்வதுதான், இவர் எடுக்கிறது தான் முடிவு. இவர் தன்னுடைய மகனுடைய வாரிசாக பிறப்பாருன்றது தான் நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஆமாம் சார், தன்னுடைய மகனுக்கு பையனாக பிறப்பாரு அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தேன். இப்போது ஸ்தூல உடலாக ஒரு ஆவி வடிவத்திலே அந்த அந்த இவருடைய ஆஃபீஸ்லேயும் மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு உருவத்தையும் அவர் கொண்டுவருவார். எத்தனையோ பேர் நாம் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் ஆவி உலக வல்லுநர்கள், என்ன மாதிரி ஆத்மாக்களுடன் பேசக்கூடிய சக்தியுடையவர்கள் எல்லாம், ஆமாம் நான் பார்த்தேன், அது சொன்னிச்சு, அவர் இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார், வருத்தப்பட்டார் எல்லாம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சொல்லணுங்க, அதாங்க விஷயம். நான் இப்போ சொல்கிறேன், 16 நாள் கழிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த காரியம் அவருக்கு பயனளிக்கவில்லை, அவர் இன்னும் இங்கு தான் இருக்கிறார். அது இதான் அவங்க பற்றி தான் சார். ஆமாம், நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் அவர் சாந்தி பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து துன்பப்பட்டு அது எப்படி சொல்கிறது, அவர் வந்து தற்கொலை பண்ணியோ அல்லது ஆக்சிடென்ட்டோ அப்படி இறக்கலை. உடம்பு சரியில்லாமல் இறந்துடலாமல் அது தன்னுடைய உடல் இப்படி வீக்காச்சுன்னு அடுத்து வருத்தப்படுறாரு. அது எப்படியாவது சரிப்படுனா என்ன சார், ஒரு கிரிக்கெட் வீரன் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரே ஒரு விக்கெட்டை வந்து ஷமி அவர்கள் தவற விட்டார்கள். அந்த ஒரு விக்கெட்டை தவற விட்டதுக்கு 7 விக்கெட் எடுத்தார் முகமது ஷமி அடுத்த மேட்ச்லேயே. அது போல தான் இவர்கள்லாம் வீரர்கள். இவர்களுக்கு தோத்து போகிறதுக்கு காலம் வாய்ப்பு தருவதே இல்லை. விஜயகாந்த் அவர்கள் 1000 சொன்னாலும் அவர் மனது நிறைவே எப்பொழுது அடையும் என்றால், தன் கொண்ட இலட்சிய பாதையில் அவர் தான் வெற்றி பெற்ற பின்புதான் அந்த
இலக்கை அடைவர். இவர் தொடர்ந்து தன்னை வெற்றியாளர்களுக்கு தன்னை எப்பொழுதும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தை காலம் தருகிறது. எல்லோருக்கும் அந்த கட்டாயம் இல்லை. சிலருக்கு அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம், தோத்துட்டே இருப்பான், அதை பற்றி அவனே கவலைப்பட மாட்டான். ஆனால் இவர் வெற்றியாளர், இவருக்கு தோல்வி என்பதே என்னவென்று தெரியாது. அதனால் தன் உடம்பை நானும் வீணாக போயிடுச்சேங்கிறதுனால இப்போ திரும்பவும் அரசியலில் தன்னுடைய பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட தனது மனைவி பிரேமலதா அவர்களையும் தனது மகனையும் ஜெயிக்க வைத்து அழகு பார்த்து விட்ட பின்பு இறைவனடி சேருவார். அது வரைக்கும் அவர் இங்கதான் இருக்கும்னு சொல்றீங்க? நிச்சயம் இங்கதான் இருக்கு. இங்கதான் நான் பார்த்தேன், எத்தனையோ பேர் பார்த்துருக்காங்க, அவங்க வீட்லையும் பார்த்துருப்பாங்க. அவங்க என்னை கூப்பிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை வடிவமைச்சு இந்த கட்சிக்கான அடுத்த விஷயங்களுக்கு நான் அவர்களை இட்டு செல்வேன். ஓகே சார். சார், விஜயகாந்த் சாருக்கு ரெண்டு பையன் இருக்காங்க, ரெண்டு மகன்கள் இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை ஃபியூச்சர் அவங்கவுங்க பசங்க ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். இவர் வந்து ஊரறிந்த தலைவர், அதனால இவங்க ஜாதகத்தை பார்த்தாச்சு. அவங்க ரெண்டு பசங்களோடதும் பிரேமலதா மேடம் அவர்களிடம் கொடுத்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்ல நான் தயார். நீங்கள் ரெடியாக தான் இருக்கீங்க? எஸ், அவங்க அழைப்புக்காக காத்திருக்கிறேன். ஓகே சார். இப்போ பொதுவாக சொல்லுவாங்க அப்பா ஜாதகம் வச்சு பையனோட ஃபியூச்சரை சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா அப்படிலாம் அப்பெல்லாம் கிடையாது சார். அப்பெல்லாம் கிடையாது. யாரோட பசங்க எப்படின்னு யாருக்கும் தெரியாது. அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஆன்மா. இவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கன்னியாராசி சிம்ம லக்னம் அப்படிங்கும் போது சிம்ம லக்னத்தில் சூரியன் லக்னத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்ததால் அவ்வளவு சீக்கிரம் இவரை அமைதிப்படுத்திட முடியாது. யார் சொன்னாலும் அமைதியாக மாட்டார். 60 கோடி ரூபா கட்டடத்தை இடித்தப்பையே அவர் அதை கண்டுக்காத ஒரு ஆள். ஸோ இவரை அவ்வளோ சீக்கிரம்லாம் இவரெல்லாம் வந்து சாந்தி அடையும் யார் காம்ப்ரமைஸும் ஆக மாட்டார். இதோட காம்ப்ரமைஸ் ஆகிடுங்கன்னு சொன்னாலும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். தான் கொண்டதை ஜெயிக்கணும். இந்த ஆத்மாக்கள் எப்பயுமே வாழும் வரை ஒன்று, வாழ்ந்ததுக்கப்புறம் ஒன்று. வாழ்ந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஐயோ விட்டுட்டுமே இதை பிடிக்கணுமேங்கிறது தோணும். ஓகே. அதனால் இறந்த பின்பு எல்லா ஆத்மாக்களும் சாந்தி அடைவதில்லை. ஓகே. இவர் ஆத்மாவை நான் பார்த்தேன், இவர் என்னோடு பேசினார், மீண்டும் பேசுவார். நான் இவர் வேண்டும் போதெல்லாம் இவரை அழைக்கிறேன். இவர்கிட்ட நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான், அடுத்த வடிவம் என்னங்கிறத சொல்லுங்கன்னு அவர் என்கிட்ட சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். தேமுதிக அலுவலகத்திற்கு சென்று விஷ்ணுமாயா பூஜைகளை செய்து அதற்கான முன்னெடுப்புகளை இவருக்கு எதிராக மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க. இவருக்கு எதிராக வந்து இவர் கெட்டு போகணுங்கிறதுக்காக சார். சார், அது உண்மைதானா சார்? நாங்கள் கேள்விப்பட்டோம் அவருக்கு எதிராக நிறைய பேர் சூனியம் வச்சுனாங்க, மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேர் சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லைப்பா, அவர் நேச்சுரலாக உடம்புலாம் கிடையாது. அதெல்லாம் தெரியாதவர்கள். எல்லாருக்கும் எல்லாத்த பற்றியும் தெரியாது. ஓகே சார். ஒருத்தர் உங்கள் முகம் இப்போ கண் வந்து வீங்கியிருக்கு, உங்கள் முகம் வீங்கியிருக்குனாலே ஒரு டாக்டரால் சொல்ல முடியும். உடலுடைய கிட்னி வீங்கியிருக்கா, லிவர் வீங்கியிருக்கா, எதனால் இந்த ரிஃப்ளக்ஷன், அந்த மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அவர் இறந்த நேரம், அவருடைய உடம்பு சரியில்லாமல் போனது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன சரியுதுன்னா இவருக்கு பியூர் மாந்திரிகம் ஏதோ ஒரு கெட்ட சக்திகளை ஏவி விட்டிருக்கிறார்கள். அதை அடித்து துரத்து விட்டால் திரும்பவும் தேமுதிக இரண்டாவது பெரிய கட்சியாக ஆட்சி பெறும். எதிர்கட்சிங்க 2011. ஆமாம் சார். திமுகங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் இவர் தான் இருந்தாங்க எதிர்கட்சி. இப்போ எவ்வளோ பெரிய வலிமை வாய்ந்த ஒரு கட்சி, ஒரு துரோகிகளினுடைய சூழ்ச்சியால் இவருக்கு வந்து வீழ்த்தப்பட்டார். பரவாயில்லை, தர்மத்தின் வாழ்வதனை சூது கப்பும், தர்மம் மறுபடி வெல்லும். அவர் மீண்டும் வந்து வருவார். ஸோ இன்னொரு கேள்வி கேட்கணும். அந்த 2015 சட்டமன்ற சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவர் படிப்படியாக உடல்நிலை மோசமாகுது. அதுக்கப்புறம் தான் யாரோ அவருக்கு சூனிய வச்சுட்டாங்கன்றாங்க. அது உண்மையா? அது அப்படிதான். 2015 பிறகு அரசியல் மாற்றமே தலைகளாக மாறுவேன். 2016 ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்ததாகட்டும், அம்மா ரெண்டு இட்லி சாப்பிட்டாங்க கதையெல்லாம் இருக்கட்டும், பட் ஆனால் என்னன்னா அவர்களுக்கும் ஒரு பெரிய தீய சக்தி ஏற்பட்டதாக எல்லாரும் நம்பினார்கள். அதே மாதிரி வந்து 2015 அப்புறம் வந்து அரசியல் நிகழ்வுகளே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு எதிர்காலமாகத்தான் இருந்தது. கலைஞர் அவர்கள் இறந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் வரிசையாக பெரிய தலைகள் எல்லாமே அரசியல் நிபுணர்கள் ஷோ போன்றவர்கள் எல்லாம் இறந்தார்கள். ஸோ அப்போ பார்க்கும்போது அரசியலில் பெரிய பிரபலங்கள் யாருமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ 2015 அப்புறமே ஆட்சியே சரியில்லை. 2017, 2018, 2019 பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாத்துக்குமே ட்ராபேக்கான இயர்ஸ். 2020 கொரோனாவுக்கு அப்புறம் எப்போ சர்வோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொரோனா வந்து சார்வரி வருடம். அதுக்கப்புறம் இப்போ வரிசையாக வந்து இப்போ தான் வந்து சுபக்ருது போய் சோபக்ருது நல்லா வந்திருக்கு. அடுத்து குரோதி வருடம் வருகிறது இந்த 2024 ஏப்ரலில். குரோதி வருடம் மிக மோசமான ஒரு வருடமாக இருக்கும். தேமுதிக இப்பொழுதாவது அந்த பூஜைகளை செய்து கொள்வது நல்லது. சரி, ஓகே சார். இதுக்கப்புறம் அவரோட தேமுதிக கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிக பிரமாதமாக இருக்கும். அடுத்த பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க. ஆனால் அதற்கு இந்த எதிர்மறை சக்திகள் தடையாக இருக்கிறது. அதை நாம் விஷ்ணுமாயாவின் உதவியுடன் அதை கலைந்து செல்வது சிறப்பு. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? கேப்டன் அவர்களை அவர்களுடைய ஆவியுடன் பேசிய போது அவர் சொன்னது, ஆத்மாவுடன் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், எப்படியாவது இதை நான் ஸ்தாபிக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய் என்று என்னிடம் கேட்டார்கள். நான் சரி என்று சொல்லியிருக்கிறேன்.
நீங்கள் சரின்னு தான் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ ஆனால் அவங்க வீட்டில் கூப்பிடாமல் நம்ம போய் இப்படி அழையாத வீட்டில் வருதை மரியாதை எல்லாம் இப்படி கண்டிப்பாக. சார் இப்போ அடுத்தா தான் சார் கேட்கணும், இப்போ விஜயகாந்த் சரோட ஒய்ஃப் பிரேம்லதா மேம் இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் நல்லாயிருக்கும்னா என்ன நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னை கூப்பிட்டா நல்லாயிருக்கும், உங்களை கூப்பிட்டா நல்லாயிருக்கும். சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சார், அவங்கள கூப்பிட்றாங்கன்னே வச்சுக்கப்போம், நீங்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் என்னவா சார் இருக்கும்? முதல் விஷ்ணுமாயா பூஜையை கூப்பிட்டு விஷ்ணுமாயாவை வர வச்சு அவங்க வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டிலாம் முதல்ல கிளியர் பண்ணிவிட்டு, அடுத்து அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அடுத்த அம்மாவாக ஜெயலலிதா அவர்களைப் போல அடுத்த அம்மாவாக ஆகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன். இவர்கள் தமிழக மக்களால் அன்புடன் அம்மா என்று அழைக்கப்படுவார், அழைக்கப்படும் இரும்பு பெண்மணியாக அவர் அறியப்படுவார். உண்மையாலுமே அவங்கப்பட்ட யோகம் அவங்களுக்கு இருக்கு. ஓகே சார், உண்மையாலுமே அவங்க அப்படி வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா சார்? அடுத்த அம்மா, அம்மான்றது ஒரு பெரிய ஆத்மாங்கிறது இறைவனுக்கு சமமானது. ஓகே, விஜயகாந்த் அவர்கள் ஆத்மா சொல்லியது அதைத்தான். ஓகே, தன்னுடைய ஃபியூச்சரை போலவே தன்னுடைய மனைவியுடைய ஃபியூச்சரும் அடுத்த அம்மாவாக இருப்பதற்கான வாய்ப்பு. தைரியமாக சொல்கிறேன், அடுத்த அம்மா இவங்க தான். அடுத்த அம்மா இந்த கேள்வியை நான் ஏன் கேட்கறேன்னா, இதுக்கு முன்னாடி அம்மான்னு சொல்லப்பட்டவங்க வந்து நம்ம ஜெயலலிதா மேம் மிகப்பெரிய இரும்பு பெண்மணி. இறந்து போனவர்கள் எல்லாம் நாம் வந்து ரோல் மாடலாக தானே எடுத்துக்கிறோம். அம்மா அவர்களே ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம், விஜயகாந்த் அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம், கலைஞர் அவர்களும் ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக இவர்கள் அத்தனையும் பிசைந்து பிசைந்து நாம் ஒரு அடியா, நாம் ஏன் கல் முந்தை செய்து கொண்டிருக்கும் இந்த அரசியல் சாலையில் நாம் ஏன் அடிமை தமிழர்களுக்கு அகல் விளக்கு செய்யக்கூடாது? அதுதான் நான் பிரேமலதா மேடத்தில் கேட்கறது. இவர்களெல்லாம் கல்முந்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை உடைத்துவிட்டு நீங்கள் ஏன் அடிமை தமிழர்களுக்கு அகல் விளக்கு செய்யக்கூடாது? நீங்கள் வாருங்கள், உங்களுடைய வரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். என்ன கூப்பிடுங்க, நீங்கள் செய்கிறீங்க. ஓகே சார், இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, விஜயகாந்த் சார் செய்யாத தான தர்மம் கிடையாது, அன்னதானம் நல்ல விஷயங்கள் கிடையாது, இவ்வளோ பெரிய நல்ல மனிதர்களுக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்றது ஒரு பொதுமக்களோட கேள்வியாக இருக்கு. ஆஸ் அ ஆஸ்ட்ராலஜர் உங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த கேள்விக்கு? ரொம்ப ராமர் அவர்கள், ராமர் அவர்கள் ஓகே சூசைட் பண்ணி செத்து போனார். ராமர் அவர்கள் பரத சத்ருக்கனோடு லக்ஷ்மணனோடு சரை ஆற்றங்கரையில் இறந்து போனார், தற்கொலை செய்து கொண்டார். கிருஷ்ணர் அவர்கள் காலில் அம்புபட்டு, வேடனுடைய அம்புபட்டு துடி துடித்து இறந்து போனார். இங்கே தர்மாத்மாக்கள், பெரிய பெரிய புண்ணியாத்மாக்கள், அவதார புருஷர்களுக்கே இந்த நிலை. இங்கே என்னென்னா, இன்னொருவர் கஷ்டங்களை நீங்கள் வாங்கி கொள்ளும் பொழுது நீங்கள் அதற்கான மரணத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இதுதான் இந்த இயற்கையுடைய கொடுமை. அவர் அத்தனை பேருடைய பாபங்களெல்லாம் வாங்கி கொண்ட புண்ணியாத்மா, அதனுடைய ரேஷியோ அதிகமாக அதிகமாக உடம்ப படுத்திருச்சு. ஒரு அளவுக்கு மேலே அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொன்னோம். ஓகே, கர்த்தர் அவர்கள் எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணித்தார், கர்த்தர் செய்த குற்றம் என்ன? அவர் என்றால் எதுவில்லை, அவதார புருஷர். அவர் செய்த குற்றம் என்ன என்றால், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார், எல்லார் பாவத்தையும் வாங்கினார், இறந்து போனார். இது மாதிரி எல்லாரோட கஷ்டத்தையும் வாங்கின ஒருத்தர் சாவு வீர மரணம் என்று தான் நீங்கள் அதை கொள்ள வேண்டுமே தவிர அது பாவப்பட்ட மரணமாக கொள்ளக்கூடாது. எல்லாருடைய பாவங்களையும் சுமர்ந்து இறந்து போன ஒரு கர்த்தராக அவரை பார்க்கிறேன். இவரை நான் ஒரு இயேசுநாதராக பார்க்கிறேன். இவரை வந்து மற்றவர்களுக்காக மறித்த ஒரு தர்மராஜாவாக பார்க்கிறேன். தர்மம் செய்தால் 100 வயது வரை வாழலாம், இல்லை என்று யார் சொன்னது? 100 வயது வந்து வாழ்ந்து இறந்து போவது சராசரி மக்கள். தர்மம் செய்த இவரை போன்ற மகாபிரபுக்கள் தன் இன்னுயிரை நீந்து தன்னை ஒரு ரோல் மாடலாக அறிவித்துக் கொள்கிறார்கள். அதைத்தான் இவர் செஞ்சிருக்காரு. ராஜாக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் நெப்போலியன் இறந்து விட்டானே, அலெக்சாண்டர் மார்பில் வந்து அம்பு பாய்ந்தது எல்லாம் வருத்து வரக்கூடாது, அது பேர் வீரமரணம். அதுபோல் இவர் வந்து மக்களுக்காக உயிர் விட்டார், இது ஒரு வீரமரணம். ஓகே சார், சார் இப்போ லாஸ்ட்டாக ஒரு கேள்வி. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க விஜயகாந்த் சாரோட அரசியல் வாரிசாக விஜய் சார் தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி டாக் போயிட்டுருக்கு, உங்களுக்கு அது இருக்குன்னு தோணுதா விஜய் சார் இருப்பாருன்னு தோணுதா? இது ஒரு லூசுத்தனமான ஒரு பிரச்சனை. சீமானா நான் சொல்கிற மாதிரி தான், உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணால் சொல்லிடுவேன். இந்த மாதிரி தான் என்ன விஜயகாந்த் விஜய்னு பேருந்ததுனால விஜய் விஜய்னு பேருப்பீங்களா? விஜய் தனி அரசியல் பண்ணிட்டுருக்கார், அவருக்கோட முகம் வேறு. அவருக்கு அண்ணாவாக நினச்சார் விஜயகாந்த் வந்து மரியாதை செஞ்சார், எல்லாத்தையும் போட்டு உழப்பறிச்சு குழப்பி விட்டு தேமுதிக ரசிகர்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் சண்டையை மூட்டி விடுறதுக்கான இது அது. ஒருவேளை அவர்கள் பயணம் சேர்ந்து பயணிக்கலாம், அது வேறு. அவருடைய அரசியல் வாரிசாக பிரேமலதா அம்மையார் அவர்களையும் அவருடைய சன்னியும் ஆல்ரெடி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இதுன்னு புது கன்ஃபியூஷன், அரசியல் வாரிசுன்னா என்ன நினைச்சீங்க? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய, முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய அரசியல் வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசியல் வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதியுடைய அரசியல் வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அன்புநிதி.
கரெக்டாக தானே போயிட்டுருக்கு. இப்போ ஏன் கொலை போடுறீங்க? இல்லை சார், இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, விஜயகாந்த் சார் வந்து விஜய் சாரை ரொம்ப பிடிக்கும், அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னா. நிறைய சொல்லலாம். திமுகவுக்கு பிடிக்காதா? திமுகவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரொம்ப பிடிக்கும், திமுகவுக்கு விசிகாவை ரொம்ப பிடிக்கும், திமுகவுக்கு மதிமுகவை ரொம்ப பிடிக்கும், திமுகவுக்கு நிறைய பேர் பிடிக்கும். அதுக்காக அரசியல் வாரிசுன்னா உதயநிதி தானே. ஓகே, மாற்றுக்கருத்துன்னு தேமுதிகவுக்கு நிறைய பேர் பிடிக்கும், மோடி சாரையே ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதுக்காக அரசியல் வாரிசுன்னு சொல்லி அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ண முடியுமா என்ன? இல்லை சார், அண்ணாமலை அண்ணாமலை. ஓகே சார், இல்லையா? அப்போ அரசியல் வாரிசுன்னு அவர் வந்து தான் பையன் இருக்கும்போது, ஓகே, என் வீட்டில் என் பையன் இருக்கும்போது நான் என் பக்கத்துட்டுக்காரன் ரெக்கம் அந்த மாதிரி தான். இது ஒரு பைத்தியக்காரத்தனம். விஜயகாந்த் அவர்களுடைய பையன் இருக்கும்பொழுது அவரே மற்றவரை சொல்ல போகிறார். சரி, ஓகே சார். இப்போ லாஸ்ட்டு அவங்களோட கருத்துப்படி அவரோட ஆத்மா ஒன்றும் சாந்தி அடையலைன்னு தான் சொல்ல வரீங்க? நிச்சயம் சாந்தி அடையவில்லை. இங்கு தான் ரொம்ப ஆவேசமாகவும் ஆக்ரோஷமாகவும் தான் கொண்ட அரசியல் பயணத்தை ஜெயிப்பதற்காகவும் இங்கு தான் இருக்கிறது. அதனுடைய ஆவேசம் அதிகமாகும் முன்னே சீக்கிரம் அழைத்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது. ஓகே சார், ஓகே சார். இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்வி பொறுமையாக போல் சொன்னீங்க. இதே மாதிரியே நான் இன்னொரு சந்திப்பில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி. நன்றி.